Yeah.
அப்படியே கம்பத்தை அறிந்து செய்து வருகிறார்.
அவருடைய தவளை நிலைக்கு முற்றியடைந்து ஆறாவது கைலாயங்கிரி மலைக்கு வந்து கைலாச வலையே பிடுபிடுங்க ஆடுகிறது. நீங்கும் போக முடியாது. அதனால அல்லவர்களை அழைத்து எப்படியாவது வரம் கொடுக்கணுங்களா நினைத்த பார்வதி ஆனவள், அத பத்தி ஒண்ணு ஆச்சரியம் கிடையாது. அவங்க இருக்கவே இருக்க நந்தீஸ்வரர் அழைத்து எப்படியாவது வல்லவர்களை அழைத்து வாப்பா, அவருக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து அவன் தவறையும் கலைக்க வேண்டும் என்று சிவபெருமான் சொன்ன போது நந்தீஸ்வரரை அழைத்தார் சிவபெருமான். ஏ நந்தி, பதினாறு உலகத்திலயும் அந்த இவையோட அடிவாரத்துல ஆருணியா வனத்துல அரக்க என்னையும் பார்வை நினைத்து தவம் செய்து வருகிறார். அதனால அவரை எப்படியாவது கைலாயங்கிரி மலைக்கு அழைத்து வந்து அவன் கேட்ட வரத்தை கொடுக்கிறது தங்களுடைய கடமை தானே அப்படின்னு பகவான் சொல்ல, சரி நந்தீஸ்வரன் பகவானிடம் என்ன செய்தான், என்னுடைய திருநாமத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். பதினாறு உலகத்தில் மறைந்த சிவபெருமானே என்று காதலை ஒழித்ததோ அவனை மட்டும் வெளில அழைச்சிட்டு பெரிய பெரிய பொருளாதாரம் தவ இருப்பான். அவனெல்லாம் கைலாசி கூட்டிருந்தா Thank you.
Thank you.
அவர் தந்தவரம் பொய்யனால் சட்டை இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில்